ஒட்டகம் அறிமுகம் சூடாகவும் வறண்டதாகவும் இருக்கும் பாலைவனங்களில் ஒட்டகங்கள் வாழ்கின்றன இதன் ஒவ்வொரு காலிலும் இரு இரு விரல்கள் இருக்கும் இவை நீண்ட காலமாக மனிதனால் வளர்க்கப்பட்டு வருகிறது ஒட்டகங்களிலிருந்து பால் இறைச்சி ஜவுளி ஆகியவை நாம் பெறுகிறோம் ஒட்டகம் பயணிகள் மற்றும் சரக்குகளின் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன இவை ஆப்பிரிக்கா அரேபியா ஆசியா சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் காணப்படுகின்றன வகைகள் ஒட்டகத்தின் பின்புறத்தில் முதுகின் மேல் திமில் போன்ற ஹம்ப் என்று அழைக்கப்படும் சதைப்பட்டுள்ள மேடுகள் உள்ளன ஒரு திமில் கொண்ட ஒட்டகம் டிராமேடரி வகை என்று அழைக்கப்படுகிறது இது உலக ஒட்டகத் தொகையில் தொன்னூத்தி நாலு சதவீதம் ஆகும் இரண்டு திமில்கள் கொண்ட ஒட்டகத்தை பக்ட்ரைன் வகை என்று அழைக்கப்படுகிறது இது உலக ஒட்டகத் தொகையில் ஆறு சதவீதம் ஆகும் வாழ்க்கை ஒட்டகங்கள் பாலூட்டி வகையை சேர்ந்தவை அவை குழுக்களாக வாழ்கின்றன அதில் ஒரு ஆணும் பல பெண் ஒட்டகங்கள் மற்றும் அவைகளின் இளம் கன்றுகள் இருக்கும் இந்த குழுவை கேரவான் என்று அழைக்கப்படும் கர்ப்பகாலம் டிராமட்ரி வகைகளுக்கு சுமார் பதினைந்து மாதங்களும் பாக்ட்ரைன் வகைக்கு சுமார் பதிமூணு மாதங்களும் ஆகும் பொதுவாக ஒரு நேரத்தில் ஒரு கன்றுதான் பிரசவிக்கும் அந்த கன்று சில மணி நேரத்திலேயே எழுந்து நடந்து ஓடவும் செய்யும் தாய் ஒட்டகம் குட்டிக்கு நாலு மாதங்கள் வரை பாலூட்டும் ஒரு ஒட்டகம் சுமார் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றது உயரம் ஒரு திமில் கொண்ட டிராமெட்ரி ஒட்டகத்திற்கு தோள்பட்டை வரை உயரம் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் மற்றும் திமில் வரை உயரம் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து மீட்டர் இருக்கும் ஆண் டிராமெட்ரி ஒட்டகம் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் முதல் இரண்டு மீட்டர் வரையும் பெண் டிராமெட்ரி ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் வரை இருக்கும் பேக்ட்ரைன் வகை ஒட்டகத்தில் உயரம் அதைவிட ஒரு அடி கூடுதலாக இருக்கும் எடை டிராமெட்ரி ஒட்டகத்தின் எடை முன்னூறு முதல் அறுநூறு கிலோகிராம் வரையும் பேக்ட்ரைன் ஒட்டகத்தின் எடை முந்நூறு முதல் ஆயிரம் கிலோகிராம் வரையும் இருக்கும் தோல் அதன் தோல் தடிமனாக இருக்கும் அது பகலில் கடுமையான வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் இரவில் ஒட்டகத்தை சூடாக வைத்திருக்க உதவுகிறது அதன் அடர்த்தியான தோலின் முடி கிரீம் பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் காணப்படும் கால்கள் அவைகளின் நீண்ட கால்கள் தன் உடலை சூடான தரையிலிருந்து மேலே உயர்த்தி வைக்க உதவுகிறது ஒவ்வொரு பாதத்திலும் உள்ள இரண்டு பெரிய கால் விரல்கள் தன் கால் மணலில் மூழ்குவதை தடுக்க உதவுகிறது அவைகளின் கால்களின் அடிப்பகுதி பாதுகாப்பாக பேடு போல் உள்ளதால் பாறைகளில் நடக்க உதவுகிறது சரி ஒட்டகத்தின் துல்லா மற்றும் மூன்றாம் கண்ணிமை பற்றி தெரியுமா வாருங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்